So, good morning to all. In the video lesson, we are seeing business math, not general math. Business math, exercise 3.6 plus first question. Or student, article 11 plus, final question, find the equation of the parabola whose focus given, then direction is given. You are given equation of one straight line and a focus. We are considering that we be a moving point on the parabola. Parabola being is in the same place. This is matter P, X, Y. F being is a fixed. Focus being is a fixed point. இது வந்து distance formula. You are using distance formula. And we are drawing a perpendicular line to the directrix. இது வந்து நமக்கு directrix சேர்க்கவே கொடுத்துருக்கு. நம்மளா ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்றோம். PM. PM இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸ். இது L என்று வச்சுக்கலாம். L. அப்போ we know the formula. Then condition for parabola என்னதுன்னா அதுக்குரிய condition for parabola FP by PM equal to 1. அப்ப FP by PM equal to 1 அப்படிங்கிறப்போ FP equal to PM. It implies FP squared equal to PM squared. L is the parabola, ஒவ்வொரு condition இருக்கு. இதுல parabola வந்து FP by PM equal to 1. FP அப்படிங்கிறது சாரி நான் வந்து P எழுதிட்டேன். FP அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், PM அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 minus f1 whole square plus y2 minus y1 whole square equal to PM அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ax plus by plus c by ரூட் ஆஃப் a square plus b square. இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P டு த டைரக்ட்ரிக்ஸ். அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா ஜஸ்ட்ல மினிட் இருக்கலாம். ஜஸ்ட்லயே ஸ்கொயர் போட்டுருக்கோம், இங்கேயும் ஸ்கொயர் போட்டுருக்கோம். அப்ப இதுக்கு நம்ம டோட்டலா ஸ்கொயர் போடுறோம். ஆக்சுவலா இது ஸ்டெப் எழுத வேண்டாம். டைரக்டாவே நம்ம வந்து ரூட் இல்லாம டைரக்டா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் இருக்கு. நாம இது ஃபர்ஸ்ட் இயர் செட். இங்க பி வேல்யூ வந்து எக்ஸ் கமா ஒய், தென் எஃப் வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் 2. இல்லையா? சோ எஃப் 2 மைனஸ் x1 whole square. ஏற்கனவே அங்க மைனஸ் இருக்கு. இல்ல இன்க்ரீஸ் ஆகிறது இருக்கேன் ரைட். எப்படி இருந்தாலும் ரெண்டு மைனஸ் வரப்போ ஸ்கொயர் இல்ல பிளஸ் ஆயிடும். தென் y2 மைனஸ் y1 whole square. இங்கே மைனஸ் பிளஸ்னா ஏற்கனவே இன்னொரு மைனஸ் இருக்கு, அங்கொரு மைனஸ் இருக்கு, சோ இட் இஸ் பிளஸ். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ax plus by. இல்லையா? அப்போ 4x minus 3y plus 2 by root of 4 square plus மைனஸ் 3 ஸ்கொயர். கண்டிப்பா மறக்காம இந்த ஹோல் ஸ்கொயர் போடணும். தென் ஃபார் த சோ இப்படி எக்ஸ்பிளை ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 3 ஸ்கொயர் then a square, then 2y plus 4. So this equal to 4x minus 3y plus 2 whole square by jena go. 5 was, yeah, 5 square. இங்கு வந்து root of 5 இருக்கு, இங்கு 5 இருக்கு, இது ஒரு square. இது ஒரு square நம்ம ரெண்டுக்குமே வந்தோம். இதுக்கும் வந்தோம்னா இதுக்கும் வந்தோம். So this is nothing but 25. So 25 is bracket. இது வந்து நம்ம ஆர்டர் எடுக்கலாம். 2x then 2y இங்கே plus 5. So this is equal to இது a plus 3 plus 3 whole square. So what is a plus 3 plus 3 whole square? So this is nothing but a square plus b square
square, then 2ab, then 2bc, plus 2ca. Yeah, இந்த formula use பண்ணம்னா, 16x square, then 9y square, then 4 square, there 4, plus 2ab. 2ab இங்கப் போ, 2 4 are 8, then 8 3 are 24. இப்போ இங்க எக்ஸ்ல என்ன வரும் மைனஸ் வரும் தென் இயர் ஒய் தென் டூ பிசி இல்லையா டூ பிசி அப்படிங்கிறப்போ இதை எடுத்துக்கணும் கண்டிப்பா என்ன வரும் மைனஸ் வரும் சிக்ஸ் சிக்ஸ் சார் டுவெல் ஒய் தென் டூ சிஏ இதுவும் இதுவும் எடுப்போம் எவ்வளவு ஒரு டூ ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் தென் பிளஸ் சிக்ஸ்டீன் எஸ் இது So, A square plus B square plus C square, 2AB, 2BC, 2CA. இந்த 25 உன்னை எடுத்துப்போம். So, we are to write 25 y square, then 50 x, then 50 y, இங்கேன் வரும். 125. இது எது செய்து வந்துவிரா? minus 16 x square, minus 9 y square, minus 4, plus 24 xy, plus 12y minus 16x equal to 0. So, இங்க 25x square இங்க minus 16. Yeah. So, 9x square then இங்க 25y square இங்க minus 9. Yeah. வெல்லவல் 16. So, 16y square then 50 plus 50x plus plus இங்கே 24x y then 24xy then 50y then 50y 12y இங்கே 50x இங்கே மைனஸ் 16 இருக்கு இல்லையா அப்படி பண்ணினா என்ன வரும் 34 ஸோ 34x இங்கே 52y இங்கே என்ன இருக்கு 125 இதில் மைனஸ் 4 இருக்கு அப்போ பிளஸ் 121 ஈக்குவல் டு 0 விச் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இங்கே 2 2 4 தானே அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே 4y வரும் நான் மாற்றிட்டேன் இங்கே 4y ஸோ தட் யூஆர் கெட்டிங் ஹன் இது அப்படியே இருக்கும் இது வந்து 100y ஸோ இந்த இடத்துல 100y இங்கே ஒரு இருக்கேன் அப்போ 112 வரும் இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து 112y ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இருக்கணும் ஸோ அடுத்த வீடியோ லெசனில் நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ